புங்குடுதீவு மாணவி வித்யாவினுடைய படுகொலை குறித்த 9 சந்தேக நபர்கள் இன்றைய தினம் ஊர்காவற்று நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டார்கள். அதேவேளையில் 9வது சந்தேக நபரான ஸ்வீஸ் குமார் என்று சொல்லப்படுகின்ற நபருக்கு எதிரான முறைப்பாட்டை பதிவு செய்தவர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளர் தியாகராஜா துவாரகேஸ்வரன். துவாரகேஸ்வரன் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் துவாரகேஸ்வரன். வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள், இன்றைய தினம் நீதிமன்ற அமர்வு நடைபெற்றது, அது பற்றிய விவரங்களை குறிப்பிடுங்கள். இன்றைய காலை சரியாக 10 மணி அளவில் ஊர்காவற்று நீதிமன்றத்துக்கு சென்றிருந்த பொழுது அவங்களுக்கு சென்று 1வது வழக்காக இந்த புங்குடுதீவு மாணவி வித்யாவினுடைய கொலை தொடர்பான விசாரணையே முதலிலே எடுத்துக்கொள்ளப்பட்டது. சுமார் 1 மணி நேரம் நீடித்த இந்த விசாரணையில பல கோணங்களிலே விசாரணைகள் இடம்பெற்றது. 2 போலீஸ் உத்தியோகத்தர்களுடைய வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. அதன் பின்னாலே குற்றப்புலனாய்வு அதிகாரிகளுடைய அவர்களுடைய விசாரணைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் மூத்த வழக்கறிஞர் திரு கே.வி. தவராஜா சட்டத்தரணி அவர்களுடைய வாதம் இடம்பெற்றது. அந்த அடிப்படையில 9வது கொலை குற்றவாளியாக இருக்கின்ற மகாலிங்கம் சிவகுமார் என்பவர் குரிய போதிய ஆதாரம் இல்லை, அவருக்குரிய எந்த முறைப்பாடும் இல்லை, மற்றது சான்றுகள் இல்லை என்று பி அறிக்கை ஒன்று போலீசாரால் நீதவான் முன்னிலையில சமர்ப்பிக்கப்பட்டவரது. அப்பொழுது அதிலிருந்து கடும் விவாதங்கள் ஒன்று தொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த விவாதத்திலே தொடுத்திருந்த பிரபல சட்டத்தரணி அவர்கள், கணம் நீதிபதி அவர்கள், லெனின்குமார் அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். ஒரு விசேட புலனாய்வு விசாரணை ஒன்றை இதன்றி அடுத்த எதிர்வரும் 15ஆம் தேதி நீதவான் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கும்படி. இந்த மகாலிங்கம் சிவகுமார் என்பவர் அந்த மக்களால் எவ்வாறு பிடிக்கப்பட்டார், எப்படி கட்டப்பட்டார், எப்படி விடுதலை செய்யப்பட்டார், எப்படி போலீஸ் கொண்டு போய் சேர்ந்தது, எப்படி கொழும்புக்கு போனது, அதன் பின்னணி என்ன, யார் அதிலே தலையிட்டது என்பதனை எல்லாத்தையும் விரிவாக விசாரிப்பதற்கு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு வேற்று இனத்தவர்களாலேயோ, வேற்று மொழியாலேயோ, அல்லது வேற்று மதத்தவர்களாலேயோ நடத்தப்பட்ட இல்லை, எங்களுடைய தமிழ் குடிமக்களாலேயே நடத்தப்பட்ட ஒரு அநீதி. இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், நாங்கள் எங்களுக்கு ஒரு பாரம்பரியம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, நாங்கள் ஒரு தனித்துவமான இனம், நாங்கள் கௌரவமாக வாழ வேணும் என்று ஐநா வரை நீதி கேட்டு போராடுகின்ற ஒரு இனம், ஐநாவே எங்களை ஒரு கணம் திரும்பி பார்க்கின்ற நிலைக்கு இருக்கின்ற பொழுது நாங்கள் இவ்வளவு ஒரு கொடூரமானவர்கள் என்கின்றதைத்தான் இன்றைக்கு ஐநாக்கு கூடி மறைமுகமாக எடுத்து சொல்லி இருக்கின்றோம். ஆகையால இதுக்கு உண்மையான ஒரு விசாரணை வேண்டும் என்றதிலே பல எங்களுடைய விதை காண முடியாத வினாக்களுக்கு நாளை நாங்கள் அதுக்குரிய கேள்விகளை தொடுக்க இருக்கின்றோம். வித்யாவினுடைய தாயார் அங்கிருந்து வந்து மிகவும் சோர்வுற்ற நிலையில வந்து இருந்த பொழுது அவர்களுடைய துயரங்கள், துன்பங்களை பார்க்கும் பொழுது, அவர்கள் அந்த புங்குடுதீவை விட்டு வெளியேறுவதை பற்றி கூடும் பொழுது நம்மை பொறுத்தவரையிலே மிக வெட்கக்கேடான விடயம். அவர்கள் எல்லாம் வெளியேறுவதா இருந்தால் இங்கு இருக்கின்ற 850,000 தமிழ் மக்களும் ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்ற இதற்கு எல்லாம் இங்கே இருக்கின்ற பிரதி போலீஸ் மா அதிபர் என்ன பதில் கூறப்போன்ற. இப்போது 2 கேள்விகளை கேட்கலாம் துவாரகன் உங்களிடம். இந்த 2க்கும் சுருக்கமாக பதில் சொல்லுங்கள். 1, நீங்கள் புங்குடுதீவிலே நின்ற பொழுது உங்களுக்கு கொழும்பில் இருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு கிடைத்தது. 27வது லாட்ஜிலே வெள்ளவத்தை ஸ்டேஷன் வீதியிலே குமார் நிற்பதாக உங்களுக்கு ஒரு தகவல் கிடைத்ததுன்னு சொன்னீர்கள். அதை வெளிப்படையாக உங்களால் கூற முடியுமா? நிச்சயமாக, அது வந்து நான் புங்குடுதீவில அன்றைக்கு 19ஆம் தேதி 11 மணியிலிருந்து 3 மணி வரையும் என்னுடைய தொலைபேசிக்கு வந்த அழைப்பு அனைத்தையும் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் விசாரணை அதை விசாரித்து கொண்டு போனால் நிச்சயமாக அதிலே தெளிவு ஏற்படும். அந்த நம்பரை என்னுடைய ஞாபகம் இல்லை. அதிலே திரு வி.டி. தமிழ்மாறனுடைய உறவினர் என்றும் அவர் தான் இந்த வி.டி. தமிழ்மாறனோட உரையாடி கொண்டிருப்பதை நியூஸ் ஊடாக லைஃபாக பார்த்து கொண்டிருக்கேன் என்றும், திரு மாவிசைனாராஜா அண்ணனுடன் தொடர்பு கொண்டும் அவர் இப்போ போன ஆன்சர் பண்றாருல, அவரால் காப்பாற்ற முடியாது போல இருக்கு, உங்களை காப்பாற்றித்தாங்க. நான் அப்போது கூறியிருந்தேன், அவரை காப்பாற்றுவது சுலபமான விடயம், ஆனால் அவரை என்னத்துக்காக இங்கே பிரச்சனையில சிக்கியிருக்கிறார்கள் தெரியுமா என்று கேட்டேன். இல்லையென்றால் இந்த 9வது குற்றவாளியே கைது செய்து தரும்படி மக்கள் போராடுகிறார்கள் போலீஸோடும் வீட்டு தமிழ்மாறனவர்களோடும், தயவு செய்து அதை சொன்னால் அதன் அடிப்படையில் அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் அங்கே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை இப்பொழுது இலங்கையினுடைய குற்ற புலனாய்வு துறையினர் விசாரித்து அறிவது போல, இந்த சுவீஸ்குமார் என்று சொல்லப்படுகின்ற மகாலிங்கம் சிவகுமாருடைய தொலைபேசி இலக்கம், அவருடைய தொடர்பாடல், டெக்ஸ்ட் முதலானவற்றை கூட அவர்கள் ஆய்வு செய்து இந்த குற்றத்திலே சமர்ப்பிக்கலாம் தானே? ஓ, நிச்சயம். அது இதுவரையில நான் முறைப்பாடு செய்தன்றதுக்கு என்னுடைய தொலைபேசி, என்னுடைய பயமுறைப்பாடு அன்று அந்த புங்குடுதீவு சர்வோதய மண்டபத்தில் எடுத்ததன் பின்னல் எதுவும் நடக்கவில்லை. என்னுடைய தொலைபேசி ஆராயப்படவில்லை, குமார் என்று ஆராயப்பட்டதாக என்று தெரியவில்லை. ஆனால் பிரபல சட்டத்தரணி கே.வி. தவராஜா அண்ணர் அவர்கள்
அவர்களுடைய தொலைபேசி அங்கு உரையாடப்பட்ட விடயங்கள் எல்லாத்தையும் ஆராயுமாறு நீதவானிடம் கோரியிருந்தார். அதன் அடிப்படையில் அதுக்குரிய பணிப்புரைகள் வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையிலே இந்த விடயத்திலே என்ன பொறுத்தவரையிலே நாங்கள் எவ்வளவு தூரம் இதய சுத்தியுடன் செயல்பட்டாலும் போலீசார் கொடுக்கின்ற வாக்கு மூலமும் போலீசார் கொடுக்கின்ற சாட்சியங்களையும் பெற்றுத்தான் குற்றவாளியை இனம் காண்பது என்பதுதான் எனக்கு தெரிந்த அறிவு. ஆகவே இனி வருகின்ற காலங்களில் குற்ற புலனாய்வுத்துறை தருகின்ற அறிக்கையை பொறுத்து நாம் இந்த மேற்கொண்ட இந்த வழக்கினுடைய தன்மையை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக. நன்றி துவாரகேஸ்வரன். நன்றி நன்றி நன்றி.